என்பதாவது பாடம். நம்ம ரோமர் 8வது அதிகாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரோமர் 8வது அதிகாரத்தில் 19 22 வரை உள்ள வசனங்கள். ரோமர் 8வது அதிகாரம் என்னென்னா, தலைப்பு என்னென்னா, லாங்கிங் ஃபார் க்ளோரி, அதாவது மகிமையை குறித்து நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா, சரியா? அதாவது நம்ம அதை எதிர்பார்த்து தவிப்போட காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் இருக்கும், தமிழ் நோட்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் ஆகுது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதாவது 20வது வசனமும் 21வது வசனமும் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் மாறி இருக்கு. தமிழில் உள்ள 20வது வசனம் ஆங்கிலத்தில் 21வது வசனம், தமிழில் உள்ள 21வது வசனம் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் 20. ஸோ வேர்ஸ் 20 and 21 இன்டர்சேஞ்ச் பிட்வீன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்றபடி நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள், சரியா? ரோமர் 8வது அதிகாரம் 19-22 வரை. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதாவது ஒரு கிறிஸ்தவன் இல்லை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஒரு முடிவு எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறதுனா, ஒரு மகிமையில் கொண்டு போய் சேர்வது, அதுதான் நம்மளுடைய கிளைமாக்ஸ் என்று சொல்லக்கூடியதாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து என்ன, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மறுபடியும் கர்த்தர் வர்ற வரைக்கும் அவர் எப்போ வருவார் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்த்துருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். காரணம் என்ன, நம்முடைய முடிவு என்பது மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பது தான். ஒரு நிமிஷம் நான் வந்து ஒரு 2 minutes நான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததை உங்களுக்கு விளக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரோமர் 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் பண்ணதுக்கு காரணம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய காரியங்கள் சொல்லி ஒரு 6 காரியங்களை பார்க்கணும். அதில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. என்ன காரணம், 2வது 3வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், பாவம் மரணம் இது ரெண்டுலேருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு. எப்படி, நம்மளால் செய்ய முடியாததை அவரே தம்முடைய குமாரனை கொண்டு உங்களுக்கு மீட்பை கொடுத்துட்டாரு. அதனால் அவருக்கு உண்டான நீதி நமக்கு வந்துருச்சு, நமக்கு உண்டான பாவம் அவர்கிட்ட போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அடுத்ததாக 2வது என்ன சொன்னார், 4வது வசனத்தில், இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு இப்போ ஒரு புதிய சக்தி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புதிய ஆவியின் மூலமாய் தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பிரமாணங்களை மீறுறவங்களாக இருந்தோம், அது மாத்திரமல்ல இப்போ பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடியதான ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதுவும் பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய 2வது காரியம். 3வதாக நம்ம என்ன பார்த்தோம்னா, அதாவது 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும், முதலாவது என்ன, அதாவது நமக்கு ஒரு புதிய தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அது மாத்திரமல்ல, நம்ம வந்து பாவமானதில் இருந்தோம், மாம்சம் மேற்கொண்டது. ஆனால் இப்போ நமக்கு வந்து என்ன, ஒரு புதிய தன்மை வந்துருச்சு. அந்த புதிய தன்மை வந்ததுனால நம்ம கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய மக்களாய், கர்த்தரை நேசித்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவங்களாக வந்துட்டோம். இதுவும் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடியது என்பதை பார்த்தோம். அடுத்து 12வது 13வது வசனம் என்ன பார்த்தோம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் மாம்சத்தினுடைய கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். அதற்கு பின்பாக 14-16 வரைக்கும் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டோம், இப்போ நமக்கு என்ன ஒரு புத்திர சுவிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது, நாம் அவருடைய குடும்பத்தில் தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். அடுத்ததாக 5வது காரியம் என்ன பார்க்குறோம், 17வது வசனத்திலேருந்து 30வது வசனம் வரைக்கும்,
நம்ம என்ன மகிமையில் போய் சேர்வோம். எப்படி மகிமை என்றால் என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். எப்படி நாம் கிறிஸ்துவை போல நாம் ஒளியின் சரீரத்தில் எப்படி அந்த மகிமையில் கொண்டு போய் முடிவோம், அப்போ என்ன ஆகும், நம்ம அந்த மகிமையில் வாழக்கூடிய மக்களாக நம்ம மாறிவிடுவோம் என்று சொல்லக்கூடியதாக அதை சொல்கிறாரு. 17வது வசனத்துலேருந்து 30வது வசனம் வரைக்கும் அதை தான் சொல்கிறார். நம்ம தேவனுடைய மகிமையில் போய் சேருவோம். அப்போ நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம், நம்ம மகிமையில் போவதற்கு நம்ம என்ன பாடுபடணும்னு பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் மகிமை என்னன்னு சொல்லி பார்த்தோம், 17வது 18வது வசனத்துலேருந்து. இன்னைக்கு 19லேருந்து 22 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன, நம்ம மகிமையில் போய் சேருவோம், நம்ம மகிமையில் போய் கர்த்தரோட சேருவோங்கிறது இங்கே மட்டும் இல்லை, ரோமரில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாடு நிருபங்கள் முழுவதும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். எபேசியர் 13:14 பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். என்ன, முதல்ல அவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, முத்திரை போட்டாரு, அது மாத்திரமல்ல உங்களுக்கு ஒரு அச்சாரமாக கொடுத்தாரு, அது மாத்திரமல்ல அவர் வந்து உங்களை மீட்கப்படுவார்ன்ற அவரே சாட்சியாக கொடுக்குறாரு. அப்போ என்ன, இங்கே உங்களுக்காக முதல்ல அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்த மாதிரியும் உங்களுக்கென்று முத்திரை போடப்பட்டதாகவும் அவர் என்ன கொண்டு போய் சேர்ப்பார், அவருடைய நாமத்தின் புகழ்ச்சியாக நம்மளை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லக்கூடியதாக பிலிப்பியர் 1வது அதிகாரம் இங்கிலீஷ் பைபிள் 6வது வசனம், தமிழ் பைபிள் 5வது வசனம் என்ன, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் உங்களுக்குள்ள தொடங்கின முடி இதை அவர் நடத்துவார். எப்படி அவர் நடத்தி உங்களை கொண்டு போய் மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார். இதே கொலோசேயர்களும் கொலோசேயர் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்போ என்ன, அது எபேசியர்களுதுன்னு நிறுவார்கட்டும், இல்லை பிலிப்பியர்களுதுன்னு நிறுவார்கட்டும், கொலோசேய சபைகளுதுன்னு இருக்கட்டும், நீங்கள் மகிமையில் வெளிப்படுவீங்க, மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார், பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு செய்வார்ன்னு சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போது 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 23-24வது வசனம் பாருங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். என்ன, அவர் உங்களை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார், உங்களை எந்த ஒரு குற்றமற்றவர்களா, மாசற்றவர்களா, அழுக்கற்றவர்களா, கபடம் இல்லாதவர்களா, உங்களை முழுமையாக அவருடைய மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னா அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அப்போ என்ன, நம்ம வேத வசனம் முழுவதும் என்ன பார்க்குறோம், நம்ம எல்லாருமே தேவனுடைய மகிமையில் போய் சேருவோம். ஆனால் இதில் என்ன நிறைய பேருக்கு என்னென்னா, இது கர்த்தர் வந்து நம்மளை வந்து மீட்டுட்டார், மீட்டவர் நம்மளை கொண்டு போய் முழுமையான மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிறத நம்மளால் வந்து நிறைய பேரால் கிரகிச்சிக்க முடியல. ஆனால் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்குறேன், நீ முத்திரை போடப்பட்டிருக்க, உனக்கு ஒரு அச்சாரமாக ஒரு டவுன் பேமெண்ட்டு, உனக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நான் வந்து வாங்கிட்டு போயிடுவேன், உன்னை எடுத்துகிட்டு போயிடுவேங்கிற கொடுத்துட்டு போயிருக்கேன், நான் தான் உன்னை செய்ய போகிறேன். அப்போ என்ன, கர்த்தர் செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியம். இப்போ உடனே சிலருக்கு என்ன வரும், ஆஹா அப்படின்னா நம்ம பாவம் இருக்குது. ஆனால் என்னென்னா, அந்த பாவத்துக்கான தண்டனையை தான் கர்த்தர் எடுத்துட்டார். ஏன்னா நம்ம இதை தெளிவாக பார்த்தோம், Romans 8:2-3 ஏன்னா நம்மளால் அந்த பாவம் மரணத்திலிருந்து பண்ண முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார், தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தாரு. அதன் மூலமாய் நம்ம என்ன பண்ணிட்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டோம். அதனால தான் இந்த 30வது வசனம் இதை முடிக்கும்போது இந்த மகிமையை குறித்து முடித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
அப்போ என்ன, யாரை அழைச்சாரோ அவங்கள வந்து அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, எவங்களை அழைச்சாரோ அவங்கள நீதிமான ஆக்கியிருக்காரு. நீதிமானான எல்லாரையும் என்ன பண்ணார், அவர் மகிமையும் படுத்தியிருக்கிறார். இதை மாற்றவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம நித்திய மகிமைக்கு போகக்கூடிய பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். நம்ம நிச்சயமாக அங்கே போய் சேருவோம். அதனால தான் 29:8-29 சொல்கிறாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறிச்சிருக்கிறாரு, நம்மளை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு தான் குறிச்சிருக்கிறாரே ஒழிய, நம்மளை வந்து பாதாளம் போவோமா பரலோகம் போவோமான்னு இல்லை. பாதாளம் பரலோகம் போகிறது மாத்திரம் இல்லை, நம்மளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான். அப்போ என்ன, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஒரு முடிவான காரியம் என்பது அது மகிமையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம். நம்ம அந்த வசனங்களை பார்க்கும்போது, நம்ம பார்த்தோம் அந்த மகிமைன்னு சொல்லி பார்க்கும்போது மூன்று விதமான காரியம் நான் சொன்னேன். அதாவது நம்மளால் ஒப்பிடப்பட முடியாத தேவனுடைய மகிமையை நம்ம பெறப்போகிறோம். அதான் இந்த ரெண்டு வாரம் பார்த்தோம், ஒப்பிடப்பட முடியாதது, எதோடய ஒப்பிடப்பட முடியாத தேவனுடைய மகிமை. இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, நம்மளால் விவரிக்க முடியாத தேவனுடைய மகிமை, த இன்டிஸ்கிரைபபிள் க்ரோன்ஸ் ஆஃப் க்ளோரி. அதாவது நம்மளால் விவரிக்க முடியாத அந்த மகிமையினுடைய தவிப்பு. அதற்கு பின்பாக இன்னொன்று என்ன, முழுமையான ஒரு உறுதியான மகிமை என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். இப்போ 14-16 வரைக்கும் நம்மளை என்ன சொன்னார், அவருடைய குமாரர்களாக நம்மளை எடுத்துக்கொண்டார், நம்ம குமாரராக நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு, நம்ம அவருடைய மகிமையில் போய் சேரப்போகிறோம். 17-18 என்ன பார்த்தோம், மகிமையில் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறாரு, அந்த மகிமைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன உபத்திரவத்தின் பாதையில் போகிறீங்க. அப்போ என்ன உபத்திரவம் பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் இங்கே பாட அனுபவிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமோ நீதியின் நிமித்தமோ அப்படி பண்ணும்போது உங்களால் ஒப்பிடப்பட முடியாத விவரிக்க முடியாத அந்த மகிமையில் போய் சேர போகிறீங்க. அப்போ என்ன, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அச்சாரமாக இருந்து நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தினுடைய ஒரு உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. இதை நம்மளால் விவரிக்க முடியாத ஒரு காரியம். நான் சொன்னேன் 17-30 வரை உள்ள வசனங்கள் இந்த மகிமையை குறிச்சுன்னு. நம்ம ஏற்கனவே 17-18 பார்த்துட்டோம். இப்போ 19-வசனத்திலிருந்து 22-வசனம் வரைக்கும் எது தவிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயற்கை சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் தவிக்கிறதுன்னு சொல்லக்கூடியதான். அடுத்து 23-25 வரைக்கும் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய தவிப்பு, மகிமையை குறித்த தவிப்பு. அடுத்து 26-27 பரிசுத்த ஆவியானவருடைய தவிப்பை பார்க்க முடியும். அப்போ என்ன, முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது, அடுத்து ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அடுத்து பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம், எல்லாமே அதாவது அது படைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆவியானவராக இருந்தாலும், எல்லாருமே தே ஆர் ஆல் க்ரோனிங் ஃபார் த டெலிவரன்ஸ் அண்ட் த க்ளோரி. அப்போ என்ன, நம்ம எல்லாருமே அந்த மகிமையில் போய் சேர்வதற்கு நம்ம ஆயத்தமாக அதை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம், அந்த தவிப்பில் இருக்கணும். வேத வசனத்தை எடுத்தீங்கன்னா, நீங்கள் பைபிள்னு எடுத்தீங்கன்னா, ஒரு 5 வகையான கோட்பாடின் கீழே பிரிக்க முடியும். அதாவது ஒரு பெரிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தீம், ஒரு கிரேட் தீம்ஸ் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வகையான தீமில் பிரிக்க முடியும். ஒன்று வந்து கர்த்தருடைய குணாதிசயங்கள், த கேரக்டர் ஆஃப் காட், இல்லை ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடியதாக. இரண்டாவது என்ன, பாவம், பாவத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படியாமை, அதனால் வரக்கூடிய சாபம், அதனால் வரக்கூடிய நித்திய நரகம் என்று சொல்லக்கூடியதாக. மூன்றாவது என்ன, கர்த்தருடைய நீதியான காரியம், அந்த நீதிக்கு கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதனால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய. நான்காவது என்ன, அப்படிப்பட்ட ஒரு நீதியில் போகிறதுக்கு நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, அந்த இரட்சகருடைய வருகை, அவர் எப்படி நமக்கு இரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அடுத்து கடைசியாக என்னென்னா, வரப்போகிற ராஜ்யம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, அந்த ராஜ்யம் வரப்போகுது, அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதன் மூலமாக போகணும்னு சொல்லி நம்ம எல்லாம் தவிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே பார்க்கும்போது என்னென்னா, எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய தவிப்பு என்ன,
நம்முடைய முழுமையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா, அதைத்தான் இங்கே கர்த்தர் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த வேத வசனத்தில் அவருடைய இரண்டாம் வருகையில் நம்மளை எப்படி இது எல்லாமே கொண்டு போய் முடிவை கொண்டு போய் நிறுத்தப் போகுது. அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அதனால் எனக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரட்சிப்போடு இது முடிகிறது இல்லை. ஏன்னா ஒரு ரட்சிப்புங்கிறது ஒரு தொடக்கம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கடைசியாக எங்கே ஆண்டவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின அந்த சுவிசே அந்த வார்த்தைகளின்படி நம்ம எப்படி அந்த கர்த்தருடைய வருகையில் மகிமையில் போய் போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்கே ஒழிய, நம்ம வந்து இங்கே ஏதோ வந்தோம் ஒரு ஜபத்தை சொல்லிட்டோம் அதனால் நீ எப்படியாவது போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்கள்ல, அந்த குறுக்கு சந்து வழியாக அந்த சந்து வழியாக எப்படியாவது உள்ளே போயிடலாம், ஏதாவது ஒரு டோரை பிடிச்சிட்டு போயிடலாம், இல்லை யாராவது சொல்லி எப்படியாவது நம்மளை உள்ளே கொண்டு போயிடலாம். அது இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படி இல்லை. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிப்பு என்பது உங்களுடைய முடிவு கிடையாது, ரட்சிப்பு என்பது உங்களுடைய ஆரம்பம். அப்போ அது எங்கே கொண்டு போய் முடியுது, உங்களை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பது தான் சரியானது. ஏன்னா இது சிலர் நிறைய பேர் தவறுதலாக இதை புரிஞ்சு கொள்ளாது, ஒரு பெரிய வருத்தமான காரியம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியறதில்ல, அவங்க வந்து எப்படி நம்ம எப்படியாவது போயிடுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு புஸ்தகம் வாங்குறீங்க, ஒரு புக்கு வாங்கி படிக்கிறீங்க, அந்த புக்கை வாங்கி கொஞ்சம் தூரம் பாதி வரைக்கும் படிச்சுட்டு முன்னாடி என்ன நடந்துச்சு, கிளைமேக்ஸ் என்ன நடந்துச்சுன்னா பார்க்காம போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்க ரட்சிப்பில் தொடங்குது, ஆனால் முடிவு எங்கே கொண்டு போய் முடிக்க போகுது, நீங்கள் மகிமையில் கொண்டு போய் முடிய போகிறது. சரி, இந்த நாளில் நம்ம 19 22 வரை உள்ள வசனங்கள் என்ன பார்க்குறோன்னா, சிருஷ்டிக்கப்பட்டவைகளினுடைய தவிப்பு என்றதை பார்க்கக்கூடிய. இப்போ பவுலுங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ரெண்டு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து இந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை சொல்லி சொல்கிறார். இப்போ நடக்கிற நிகழ்காலம் அது மாத்திரம் வரப்போகிற ராஜ்யத்தின் காலம். ஏன்னா நிகழ்காலம் வரப்போகிற ராஜ்யத்தின் காலம் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா பழைய ஏற்பாடை வாசித்த மக்கள் இந்த யூதர்கள் தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்தை வாசிக்கும்போது அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும், கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய ராஜ்யம் வரப்போகுது, அவர் வரும்போது நியாய தீர்ப்பு உண்டாகும், இந்த உலகம் நியாய தீர்ப்புக்குள்ளே போகும், இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு புதிய ராஜ்யத்தை கொண்டு வருவார், ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமியை உருவாக்கி அது எல்லாமே அவருடைய ராஜ்யத்தில் எல்லாமே புதிதாகும் என்பது இந்த யூதர்களுடைய நம்பிக்கை. அதை அவங்க முழுமையாக விசுவாசித்தாங்க. நீங்கள் ஏசாயா 65:17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை. என்ன, நான் புதிய வானம் புதிய பூமியை படைக்கிறேன், அதனால் பழைய காரியத்தை நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. அப்போ என்ன, நாங்களை ரட்சிக்கப் போகிற மேசியா என்று சொல்லக்கூடிய ரட்சகர் வரப்போகிறாரு, அவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்க போகிறாரு, அதனால் எங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு எழுப்புதல் மாத்திரம் வருவதும் இல்லை, எங்களுடைய தேசமாகிய இஸ்ரவேல் வந்து செழிப்பில் போக போகுது. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் வந்து கர்த்தரை நோக்கி திரும்பி வர்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புதிய வானம் புதிய பூமியில் உள்ளே போயிடுவாங்கங்கிறத இந்த யூதர்கள் முழுமையாக விசுவாசித்தாங்க. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுங்க எழுதுறதுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்பாக ஏறக்குறைய ஒரு 400 வருஷங்கள் வந்து தேவன்கிட்ட இருந்து ஒரு சத்தமும் கிடையாது. அந்த பீரியடுக்கு வந்து இன்டர் டெஸ்ட்மெண்ட் பீரியட் சொல்லுவாங்க, அதாவது உடன்படிக்கைக்கு இடைப்பட்ட வருடங்கள்னு சொல்லி. இந்த 400 வருஷத்தில் கர்த்தர் ஒன்றுமே பேசலை. யோவான் ஸ்நானகன் வந்து தான் வழியை ஆயத்த பண்ணுங்கள்னு சொல்லி முதல்ல மன திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறார். இந்த இடைப்பட்ட 400 வருஷங்களில் இவர்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்கள ஆண்ட, கிரேக்கர்கள் ஆண்டாங்க, ரோமர்கள் ஆண்டாங்க, அவங்க நிறைய பாடுகள் பட்டாங்க. ஆனாலும் அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும், அவங்க அந்த காலத்தில் அவங்களுடைய கற்பனையும் அவங்களுடைய காரியமெல்லாம் என்ன, ஒரு நாள் இதெல்லாம் மாறும், இந்த சாபங்கள் எல்லாம் மாறும், கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார், நம்ம எல்லாருமே
இந்த புதிய வானம் புதிய பூமியில் போவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால தான் இங்கே பவுல் அவங்களுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, 19வது வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. இங்கே சிருஷ்டி என்று சொல்லுவதை படைக்கப்பட்டவர்களை சொல்லும்போது எ கிரியேஷன் இஸ் பர்சானிஃபைடு, அது ஒரு ஆளை போல சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எப்படி? மரம், செடி, கொடி, மலை எல்லாமே என்ன பண்ணுதான், பிரசவ வேதனைப்படுதான், தவிக்குதான், கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ ஒரு இங்கே எழுதும்போது என்ன எழுதுறாரு இங்கே, ஏன்னா யூதர்கள் முழுமையாக விசுவாசித்தாங்க, ஒரு நாள் இது எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடியதான். இங்கே யாருக்கு எழுதுறாருங்க, இது வந்து சிருஷ்டின்னு சொல்லும்போது யாரை குறிப்பிடுறாருன்னு சொல்லி சொன்னால் தேவதூதர்களை சொல்லலை. ஏன்னா தேவதூதர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்காங்க, மகிமையில் இருக்காங்க, தேவதூதனை சொல்லலை. சரி, சாத்தான அவங்கெல்லாம் விழுந்து போயிட்டாங்க, விழுந்து போன சாத்தானை குறித்து சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நித்திய நகரம் நியமிக்கப்பட்டிருக்கு, அதனால் அவங்க நித்திய நரகத்துக்கு தான் போக போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, ஒருவேளை அவர் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனை சொன்னார்னா, இல்லை. ஏன்னா 23வது வசனம் பாருங்கள், நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ என்ன, தேவதூதர்களை சொல்லலை, அது மாத்திரம் இல்லை, வீழ்ந்து போன தூதர்களாகிய டீமன்ஸ் என்று சொல்லக்கூடிய பிசாசுகளையும் சொல்லலை, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனையும் சொல்லலை. அப்போ யாரை சொல்கிறாரு, உருவாக்கப்பட்ட ஒரு மக்களை. ஏன்னா 20வது வசனம் பாருங்கள், அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. என்ன இங்கே வந்து அவர் சொல்லும்போது, 20வது வசனமாக இருக்கட்டும், 21வது வசனமாக இருக்கட்டும், அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இது ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அவர் இங்கே சொல்லும்போது யாரை சொல்லலை, அவர் வந்து விசுவாசிகளை சொல்லலை, விசுவாசம் இல்லாதவர்களை பற்றி சொல்லலை, இல்லை சாத்தானை பற்றி சொல்லலை, தேவதூதர்களை பற்றி சொல்லலை. ஆனால் மாறாக எதை பற்றி சொல்கிறாரு, வானத்தை சொல்கிறாரு, பூமியை சொல்கிறாரு, நட்சத்திரங்களை சொல்கிறாரு, வான மண்டலங்களை சொல்கிறாரு, தண்ணீரை சொல்கிறாரு, மலையை சொல்கிறாரு, புல்லை சொல்கிறாரு, பூவை சொல்கிறாரு, மிருகங்களை சொல்கிறாரு. இப்படி படைக்கப்பட்ட காரியங்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் ஏசாயா 35வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்கள், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எப்படி வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழுமா? இப்போ நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கோங்கிறது வேற, நிலம் மகிழுதா? ஏன்னா இது என்ன சொல்கிறாங்க, அதாவது கர்த்தர் படைத்த படைப்புகள் உயிரோட ஜீவனுள்ள இருந்து அவங்க நம்ம ஒரு மனுஷனை போல அவங்க வந்து உணர்வுகளில் இருக்கக்கூடியதா சொல்லக்கூடியது. ஏசாயா 55:12 பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். எப்படி மலையெல்லாம் என்ன கம்பீரமாக முழங்குமா, மரமெல்லாம் கை தட்டுமா? அப்போ என்ன ஒரு ஒரு கவிதையாக ஒரு பொயட்டிக் என்று சொல்லக்கூடியதா, அங்கே ஒரு மனிதனை போல ஒரு பெர்சானிஃபைடு ஒரு ஆளை இருக்கிறது போல சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் என்ன சொல்கிறாரு 19வது வசனத்தில், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதாவது சிருஷ்டி, அதாவது படைக்கப்பட்டதெல்லாம் என்னென்னா மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க, ஏர்னஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது. என்னென்னா இதுக்கு என்ன மொழினா, அதாவது இப்படி கழுத்தை தூக்கி அப்படி பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் அது. அப்படி தலையை தூக்கி அப்படியே அப்படியே தேடி தவிக்கிறது, அந்த மாதிரி இருக்குதான் அது. அந்த மாதிரி தான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம். எதுக்கா என்னென்னா, இது என்ன, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. இப்போ தேவனுடைய புத்திரர் யாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ உங்களை என்ன எல்லாரையும் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கோம், நம்ம இன்னும் மகிமையின் சரீரம் நமக்கு வரலை. அப்போ பார்க்கும்போது ஒருத்தரை பார்த்துட்டு இவர் வந்து மகிமையில் வருவார் வரமாட்டார்னு சொல்ல முடியாது.
என்னென்ன வெளிப்படலை. அப்போ என்னென்னா, இங்கே வந்து இங்கே பார்க்கும்போது நம்மளால் ஒருத்தரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. யார் தேவனுடைய பிள்ளை, யார் மகிமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால தான் என்ன சொன்னார், நீங்கள் வரப்போ பெறப்போகிற மகிமையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த காலத்து பாடுகள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். 18வது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா, என்ன இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பாக இருக்கதில்லை. அது ஒன்றும் ஒப்பவே கிடையாது, அதுக்கு அதை ஒப்பிடவே முடியாது. அப்போ என்ன, நம்ம யாருன்னு இங்கே கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு என்ன மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள், நம்ம பரலோக பிரஜைகள் என்பது நமக்கு தெரியும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம், ஆனால் அந்த உலகத்துக்கு தெரியாது. ஏன்னா யோவான் இதை குறித்து எழுதும்போது, தன் நிறுவத்தில் எழுதும்போது, ஒன்று யோவான் 3:3 பார்த்தீங்கன்னா, 2வது 3வது வசனம் பாருங்கள், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவரை சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அப்போ என்ன, இந்த உலகத்துக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் வரும்போது என்ன ஆகும், நம்ம எல்லாருமே மறுரூபமாக்கப்பட்டு நமக்கு ஒரு ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். என்ன, முதல்ல கர்த்தருக்குள்ளே மறித்தவங்க உயிரோடு எழும்புவாங்க, உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ என்னாகும், நமக்கு ஒரு நொடி பொழுதில் ஒளியின் சரீரம் கொடுக்கப்படுறோம். அப்போ கர்த்தரோட நம்ம கீழே வருவோம், மகிமையில் கீழே வந்து இந்த பூமியில் 1000 வருடம் அரசாட்சி பண்ணிவிட்டு அதற்கு பின்பாக என்ன, ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமி படைக்கப்படும். அந்த புதிய வானம் புதிய பூமியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக நம்ம எல்லாம் அதில் இருப்போங்கிறது. இதுக்கு என்ன பண்ணுதான், நம்ம ஜீவனோடு இருக்க ஜீவன் இல்லாமல் இருக்கிற எல்லா விதமான சிருஷ்டியும் அவர் நம்ம வெளிப்படணும், நமக்குள்ள அந்த அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னு சொல்லி அதெல்லாம் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு காரியம். இது காரணம் என்னென்னா, இங்கே இது எல்லாம் சாபத்தில் இருக்கிறதுனால தான். ஏன்னா தானியல் இதை குறிச்சாலும், தானியல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களின் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எப்போ என்ன, அவர் வரும்போது நம்ம எல்லாருமே அந்த பரலோக பிரஜைகளாக, நம்ம எல்லாருமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவங்களா, நம்ம எல்லாருமே வி ஆல் வில் ரேடியேட் த குளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமையை நாம் அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக. அப்போ என்ன, நம்ம எல்லாருமே மறுபடியும் அப்படியே ஒரு புதுப்பிக்கப்பட்டவங்களாக மாறி நம்ம எல்லாமே இந்த 1000 வருட அரசாட்சி மாத்திரமில்ல, அதுக்கப்புறமாக வரப்போகிறதுல எல்லாவற்றிலையும் சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த புதிதாக ஒரு மறுரூபமாக்கப்பட்ட பூமியில் இருக்கிறோம், அதற்கு பின்பாக என்ன பார்க்குறோம், சாத்தான் வந்து 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக கர்த்தருக்கு பின்பாக எழும்பி போராடக்கூடிய அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், அங்கே புதிய வானம் புதிய பூமி வந்து அங்கே நம்ம தேவனோட எப்போதும் இருக்கக்கூடியதா. அப்போ நடக்கும், ஒரு 100 வயசில் செத்தா கூட என்ன சொல்லுவாங்க, ஐயோ சின்ன வயசில் செத்து போயிட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும் மில்லனியமில், 1000 வருட அரசாட்சியில். அங்கே என்ன பார்ப்போம், பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கும், சத்தியத்தினால் பூமி நிறைந்ததாக இருக்கும், தேவ சமாதானம் நிறைந்ததாக இருக்கும், தேவனுடைய ஞானம் பூமி எங்கும் காணப்படும், தேவனுடைய நீதி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும், கிறிஸ்துவும் அவரோட கூட நம்மளும் சேர்ந்து நம்ம ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக வருவோம். அப்போ என்னென்னா, இந்த வசனத்தில் சொல்லும்போது, 21வது வசனத்தில் சொல்லும்போது, தமிழில் 21வது வசனம், இங்கிலீஷில் 20வது வசனம் சொல்லும்போது, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அப்போ என்னென்னா, முதல்ல மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது இந்த சிருஷ்டி வந்து, என்ன மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இதில் 4 காரியம் இருக்குது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா. என்னன்னா, இந்த சிருஷ்டி வந்து தன்னை சரி செய்ய முடியாத ஒரு காரியம், அதனால் அதை வந்து, அது கர்த்தர் எதற்காக படைத்தாரோ அந்த படைப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது இருக்குது, அதனால தான் அது வந்து ஏங்கி தவிக்கக்கூடியதாக. அப்போது யாரால் இது நடந்துச்சு,
எதுக்காக கர்த்தர் இதை பண்ணார் என்னன்னா, கர்த்தர் பாருங்கள் ஆறு நாளில் இங்கே காணக்கூடிய எல்லாவற்றையும் படைத்து தம்முடைய மகிமை வரக்கூடியதாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தில் பார்க்குறோம், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று படைத்து என்ன சொல்கிறாரு, இது பார்ப்பதற்கு நல்லது என்று கண்டார், இது பார்ப்பதற்கு நல்லது என்று கண்டார் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் 20 சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே. அப்போ யார் கீழ்ப்படுத்தினா, தேவன் கீழ்ப்படுத்தினார். ஏன்னா அவர் படைத்தார், அந்த படைப்பு படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணார், அவரே அதை கீழ்ப்படுத்தினார். அப்போ முதல்ல வந்து அது வந்து என்னவாக இருக்குது, அழிஞ்சு போகக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது அது அவரே கீழ்ப்படுத்தியிருக்கிறாரு. மூணாவது அது என்ன, அது இன்வாலண்டரி விக்டிம். எப்படி, அதாவது சுய விருப்பத்தினால் அல்ல, சுய இஷ்டத்தினாலே அல்ல, அதாவது விருப்பப்பட்டு காரியம் செய்யலை, தன்னை மீறி நடந்த காரியம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்கே இந்த சிருஷ்டி வந்து நான் வந்து இப்படி போகிறேன்னு சொல்லி சொல்லலை. ஏன்னா சிருஷ்டி வந்து என்னாச்சு, மனுஷன் செஞ்ச பாவத்தினால அது அஃபெக்ட் ஆகக்கூடிய காரியம். இது எதனால் நடந்துச்சு, மறுபடியும் பாருங்கள், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே. யார்னால, தேவனால். இதை கீழ்ப்படுத்தின யார், தேவன் தான். இது என்ன, அப்போ ஒரு சமயத்தில் கர்த்தர் படைத்த படைப்பு அது படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை போய் செய்ய முடியாதபடி என்ன நடந்துச்சு, அங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. அதனால் என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாக என்ன இது நடந்துச்சு. ஆதியாகமம் 3 வாங்க, ஆதியாகமம் 3 17 வசனத்திலிருந்து பாருங்கள், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி ஒன்றுமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். எப்படி, பூமி ஒன்றுமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். எப்படி, நீ வருத்தத்தோடு தான் பலரை பூசிப்பா, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை பூசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பூசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அப்போ என்ன, சாபம் வந்து மனுஷனுக்கு, மனுஷன் செய்த பாவத்தினால பூமி மேலே சாபம் உண்டாச்சு இந்த மொத்த இது மேலே. அதனால் என்ன ஆயிடுச்சு, இது ஒவ்வொரு நாளும் இது என்ன ஆகுது, அது அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால தான் ஏசாயா 24:6 பார்க்குறோம், இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருந்தார்கள். அப்போ என்ன, மனுஷனுடைய பாவத்தினால பூமியும் அண்ட சராசரங்களும் சபிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதை எரேமியா சொல்லும்போது, எரேமியா 12:4, எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும். எப்படி, மனுஷன் செய்த பாவத்தினால இது என்ன ஆயிடுச்சு, இது எல்லாமே இயற்கைக்கான காரியங்கள் எல்லாமே என்ன விழுந்துச்சு, பாவத்தில் விழுந்து சாபத்தில் விழுந்து. அதனால் மனுஷன் அதை ஆளுகை செய்து அதை புதுசாக கொண்டு வர முடியாதபடி அது என்ன, அழிவை நோக்கி போயிடுச்சு. அதனால தான் 21 சொல்லும் என்ன சொல்கிறாரு, அது மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, எ ஸ்லேவ் டு கரப்ஷன். எப்படி, அதாவது அழிவுக்கு அது அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம காண்கிற எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அழிவுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த பூமி வந்து என்ன பண்ண முடியாது, அது தன்னை தானே விடுவித்து கொள்ள முடியாது. அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணினாலும் அதால் தன்னை விடுவித்து கொள்ளவே முடியாது, அது வந்து இம்பாசிபிள். என்ன என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த பூமி எல்லாமே சரியாக வரவே வராது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து அதை வந்து அவங்க என்னென்னமோ செஞ்சாலும் சரி,
சபிக்கப்பட்ட பூமி அது அழிவை நோக்கித்தான் போய் கொண்டே இருக்கிறது. அதை ஒன்றுமே மாற்றவே முடியாது. நம்ம ஒன்றும் மேல் நோக்கி போகலை. நீங்கள் ஓசான் ஓட்டை விழுந்து இது விழுந்துச்சு அது விழுந்துச்சு என்ன சொன்னாலும் சரி, நம்ம மேல் நோக்கி போகவே இல்லை, கீழ் நோக்கி அழிவை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறோம். அதில் ஒன்றுமே மாற்ற முடியாது. ஏன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? எவ்ரி திங் டென்ஸ் டுவர்ட்ஸ் டிகே அண்ட் டிஸார்டர். அதுதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதனால் என்ன, எல்லாமே வந்து அழிவை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கு. நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் சரி. ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப இதாக சொல்லுவாங்க, இப்போ நிறையா நம்ம வாழுகிற மேலை நாடுகளில் பூரா இப்போ எலக்ட்ரிக் காரு எல்லாம் ஓட்டுறாங்க, எல்லாம் எலக்ட்ரிக் கார் தான், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எலக்ட்ரிக் காரு பேட்டரியை வந்து உங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியலங்கிறது இப்போ அது ஒரு பிரச்சனை வருது. யூஸ் பண்ண பேட்டரியை வந்து உங்களால் அழிக்க முடியலன்னு, அந்த லித்தியம் அயன் எடுக்கிறதுக்கு ஆப்பிரிக்காவில் எடுக்கக்கூடிய மைனில் எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது அது இன்னொரு பக்கம் போய் கொண்டு இருக்குது. ஸோ நீ என்ன பார்த்தாலும், நீ என்ன தான் செஞ்சாலும் சரி, ஒரு பக்கம் இது போய் கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இது உலகத்தை உலகம் அழிவை நோக்கி தான் போய் கொண்டு இருக்குது. அதை நீங்கள் மாற்ற முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தர் இந்த மனுஷன் செஞ்ச பாவத்தினால மனுஷன் தனக்கு கீழே தன்னுடைய அதிகாரத்தின் கீழே கொடுக்கப்பட்ட இந்த பூமியில் உண்டான காரியங்களை அவன் அனுபவிக்க முடியாதபடி, அவன் அதை என்ஜாய் பண்ண முடியாதபடி கர்த்தர் என்ன சொன்னார், புல்லும் முள்ளும் குறுக்களும் எல்லாம் வரும், தானன் திசில் என்று சொல்லக்கூடியதாக எல்லாம் வரக்கூடியதாக இந்த பூமி அப்படி தான் சபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதை சொல்லி இந்த மொத்த இதுவுமே சபிக்கப்பட்டிருக்கிற குறித்து ஓசியா சொல்கிறாரு, யோவேல் சொல்கிறாரு, ஏசாயா சொல்கிறாரு திரும்ப திரும்ப. ஆனால் என்ன சொல்லி சொல்கிறாரு, நம்பிக்கையோடே. எப்படி அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதா? இப்போ நல்லா கவனி இருவாசனம் பாருங்கள். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட. இங்கிலீஷில் 21வது வசனம், தமிழில் 20வது வசனம். சரியா? இந்த சிருஷ்டிக்கெல்லாம் என்ன ஒரு ஹோப் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து இந்த சாபம் வந்து நிரந்தரமானதில்லை, இந்த சாபத்துக்கு ஒரு விடுதலை இருக்குது. அது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, கடைசியில் ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. அது எப்போ? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ என்ன, மனுஷன் வந்து அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் போது இது வந்து என்ன உண்டாகும், அதனுடைய அழிவிலிருந்து அதுவும் விடுதலைப்படும். இது வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நீங்கள் 102வது சங்கீதம் முழுவதும் பார்க்கலாம். நான் அதிலிருந்து 2-3 வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். Psalm 102:25 பாருங்கள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போதில்லை. எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஒரு போர்வையை மாற்றுறது போல அவ்வளோ அழகாக ஈஸியாக கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா இது எல்லாமே மாறப்போகுது. இது எல்லாமே என்ன, ஒரு மறு மகிமையான ஒரு காலத்தில் கொண்டு போய் அவர் முடிக்க போகிறார். எது இது சொல்லும் போதான் மத்தேயு 19வது அதிகாரத்தில் 28-29 பாருங்கள். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி நீங்களும் உட்காந்து ஆளுகை செய்வீங்க, நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்படையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வான். அப்போ என்ன, நீ வரும்போது மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு காரியம் வரும்போது நீங்களும் என்னோட சேர்ந்து ஆளுகை செய்வீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் ஏசாயா அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, சிங்கமும் என்ன ஆட்டுக்குட்டியும் ஒன்றா சேர்ந்து புல் தின்னும். என்ன ஒரு வனாந்திரத்தில் வந்து என்ன ரோஜா பூ பூக்கும், பெரிய நதி ஓடும் எருசலேம் வழியாக, அது பாலைவனத்தெல்லாம் பார்க்கக்கூடியதா, மொத்த இஸ்ரவேலும் ரட்சிப்புக்குள்ளே போய் சேரும். அது மாத்திரமல்ல, ஒரு அந்நியன் ஒரு ஆண்டவர் அறியாத புறஜாதியான் வந்து என்ன ஒரு யூதனுடைய வங்கல சொத்திரப்படுத்த ஒருத்தன் போனால் அவன் பின்னாடி 1000 பேர் பிடிச்சிக்கிட்டு
போய் எங்களுக்கும் இரட்சகர் தெரியணும்னு சொல்லி. அதே மாதிரி என்ன ஒரு பெரிய மகிமையை பார்க்க முடியும், பூமி மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டதை பார்க்க முடியும், ஒரு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது, ஒரு புதுசாக சீர்தமைக்கப்பட்ட சீர்திருத்தப்பட்ட காரியங்களை எல்லாத்தையும் காண முடியதாக இருக்கும். அதுதான் ஏசாயா 11 பாருங்கள், 6 அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். எப்படி ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா தங்க தானே, ரெண்டும் ஒன்றா தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் பூட்டிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். என்ன ஒரு அருமையான காரியங்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கொண்டு போய் இந்த பூமி சேரும், எப்போ கர்த்தருடைய வருகையில். அதுக்கு தான் இந்த படைக்கப்பட்ட எல்லாமே என்ன பண்ணுது, ஏங்கி தவிக்குது, ஏங்கி தவிக்குது. ஏசாயா 49:13 பாருங்கள், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்க தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். அப்போ என்ன வரும்போது, அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்போது எல்லாமே அப்படி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு காரியம். ஏசாயா 55 பாருங்கள், நிறைய வசனம் இருக்குது, நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 12:13 பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும், முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சமும் முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாயும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாயும் இருக்கும். காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி, உங்களுக்கு தெரியாது, ஏன்னா கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு தெரியும், இந்த காஞ்சொறி செடிங்கிறது வந்து ஒரு ஒரு விதமான கத்தாழை, அது வந்துச்சுன்னா அந்த ஒரு 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 இடத்துல ஒன்று வந்துச்சுன்னா போதும், அந்த பூ வெடிச்சதுன்னா அதுலேருந்து அவ்வளோ கத்தாழை முளைச்சிரும், ஒரு கத்தாழை செடி விட்டிங்கன்னா போதும் இந்த காஞ்சொறி செடி அந்த மொத்த இடமும் ஒரு வருஷத்துக்குள்ளே மொத்தமும் அது ஆயிரும், அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அவ்வளோ மோசமானது. அதுக்கு பதில் என்ன வருமா, மிருது செடி எலும்புமா, அவ்வளோ ஒரு அருமையாக. அப்போ என்ன பாருங்கள், கர்த்தர் சொன்னது போல் முள் தான் திசில் வீடு இது எல்லாம் போய் ஒரு அருமையான ஒரு சூப்பராக அந்த மாதிரி வரக்கூடியதா. அப்போ என்ன ஆகும், இது எல்லாம் அதை நீங்கள் இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் முதல் 3 இருக்கு பார்த்துக்க, அது எங்கே அழிவை காட்டக்கூடியது. வெளிப்படுத்தின விஷயம் கடைசி 3 பாருங்கள், இங்கே எப்படி போச்சு கீழே போச்சோ அது கூட எப்படி ரெஸ்டோர் ஆகுன்னு தெரிஞ்சிடும். இந்த 3 முதல் 3 எங்கேருந்து எப்படி கீழே போச்சுன்னு பார்த்துடலாம், கடைசியாக இருக்கிற 3 எப்படி மறுபடியும் எல்லாமே வரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்துடலாம். இது எப்போ நடக்கும், 23 பாருங்கள், அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற்பழங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ என்ன, நமக்கு அந்த ஒரு மீட்பு வரும்போது அவங்களுக்கும் மீட்பு வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 24 பாருங்கள், இது 1000 அரசாட்சியில் சொல்லுது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரமும் அளிக்கப்பட்டது, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன், அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவுடனே கூட 1000 அரசாண்டார்கள். அப்போ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார், அவர் என்ன பண்ணுவார், நம்மளை பரலோகம் கூட்டு போவார். அப்போது பூமியில் உபத்திரவ காலம் சொல்லக்கூடிய அந்த 7 உபத்திரவ காலம் நடைபெறும். உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கர்த்தர் கூட வந்து 1000 அரசாளுவோம். 1000 அரசாண்டதுக்கப்புறம் எப்படி முன்னாடி இருந்துச்சோ, ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஏதேன் தோட்டம் கொடுத்தது போல்
நமக்கு மறுபடியும் ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி எல்லாம் கொடுத்து கர்த்தர் அதை செய்வார். ஏசாயா 66 பாருங்கள், 22-24, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசியமாய் இருப்பார்கள். அப்போ என்ன, எல்லாமே அந்த ஒரு மகிமையில் போவதற்கு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியதா. 22 வசனம் பாருங்கள், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. எப்படி ஒரு சகோதரி பிள்ளை பெறதுக்கு முன்னாடி பிரசவ வேதனையில் எப்படி துடித்து பிறப்படுறாங்களோ அதுபோல் எல்லாமே வேதனை படுகிறது. ஒரு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அதனால் பூமி சாபமிடப்பட்டது. ஆனால் என்ன, அது முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே என்ன, மறுபடியும் சீரமைக்கப்பட்டு அது எல்லாம் வரும். ஆனால் என்ன, இப்போவும் நீங்கள் பாருங்கள், இந்த கடந்த மாதத்தில் நாங்கள் வந்து இது துளிப்போட சீடு வச்சோம். என்னென்னா இது பூமி கீழே இருக்கும், கரெக்டாக பிப்ரவரி மாதம் மேலே வரும், மார்ச்சில் பூ பூக்கும், ஏப்ரலில் இருக்கும், மே மாதம் அழிஞ்சு போயிடும். ஆமாம், துளி பல்பு பூரா அழிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு சீசன் போய் அடுத்த சீசன் வரும், ஸ்ப்ரிங் வரும், சம்மர் வரும், ஆட்டம் வரும், இப்படி சீசன் மாதிரி சீசன் வரும். ஆனால் என்ன பண்ணாது, இந்த பூமியால் அதை நிரந்தரமாக மாற்ற முடியாது. ஆனால் அது எல்லாம் என்ன பண்ணுது, எப்போ இந்த குமாரனாகிய கிறிஸ்து வருவார், எப்போ இந்த மனிதர்கள் இதுக்குள்ளே வருவாங்க, தேவனுடைய மகிமையில் வருவாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாம் பிரசவ வேதனைப்படுது, அந்த வேதனையில் உட்காந்துருக்கு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் செய்வார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அதுக்கு விடுதலையை கொடுப்பார். நமக்கு நாம் சுதந்திரர்களாய் நாம் தேவனுடைய மகிமையை பெறும்போது நம்மளால் பாதிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு இப்போ இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போய் ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமி கொடுக்கப்படும். அதில் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக அவருடைய மகிமையில் இருப்போம். வாங்க ஜெபமுனோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான நல்ல மாலை வேளை காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை காண வேண்டும் என்று, உம்முடைய மகிமையை காண வேண்டும், மனிதர்கள் மகிமை பெறும்போது தங்களுக்கும் ஒரு விடுதலை கிடைத்துவிடும் என்று அதுவரை பிரசவ வேதனைப்பட்டு ஏங்கி தவிக்கிறத, தேவனுடைய மகிமையை குறித்து ஏங்கி தவிக்கிற காரியத்தை அறிந்து கொண்டோம். ஆமாண்டவரே, இதோ நாங்களும் அப்படி தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், எங்களுக்கு ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும், நாங்கள் மீட்கப்படுவோம், முழுமையாக தேவனுடைய மகிமையில் இருப்போம் என்கிற ஒரு திட நம்பிக்கையோடு வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தங்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரம பிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம்,
எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.